ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு நம்ம வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அசத்தலான சுவையில் மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு அஞ்சு பால் பச்சை மிளகா ஒன்று இதெல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அது கூட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மீனெல்லாம் எல்லாம் பெரட்டிக்கோங்க மீன்லாம் பெரட்டின அப்புறமா இதில் மூணு ஸ்பூன் சோள மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையே புரட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா வெளியவே ஒன் ஹார் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமேலு நம்ம இது எண்ணெயில் போட்டு பிடிச்சாலும் சரி இல்லை தோசைக்கல்லையும் நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒவ்வொரு மீனாக நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட குழிப்பகுதியான தோசைக்கல் இல்லை அதனால் நான் இந்த பேனில் செய்கிறேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் தோசை கல்லையே இந்த மாதிரி நீங்கள் மீனை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்படி எண்ணெயில் திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அசத்தலான சுவையில் மீன் வறுவல் இப்போது ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மீன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்